இஸ்ரேல் கமாஸ் மோதலில் பாலஸ்தீன மக்கள் பள்ளிக்கடவாக்கப்படுவதை ஏற்க முடியாது ஜனாதிபதி சீற்றம் வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்த பெண் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது பிலிப்பைன்ஸ் ராணுவ கப்பல்கள் மீது சீனா தாக்குதல் இஸ்ரோ தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் பேராயர் வெளியிட்ட தகவல் ஜனாதிபதி ரணிலுக்கு ஒரு கோடி வஜ்ரா அபிவர்த்தனை வெளியிட்ட ஆறுடம் தென்ாகாணத்தில் கடும்மலை பாடசாலைகளை மூட உத்தரவு பல பகுதிகளில் வெள்ளம் வாழ்க்கை செலவு உயர்வால் மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மகிந்த சீற்றம் இஸ்ரேலுக்கு நவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை வழங்க அமெரிக்கா திட்டம் அனைத்து மதத்தினரையும் சமமாக நடத்துவதும் ஒவ்வொரு பிரஜைக்கும் சம உரிமை வழங்குவதுமே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் பாலஸ்தீன மக்களை பலகிட ஆக்குவதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அந்த பிரதேசங்களில் மோதல்களை தடுத்து அமைதி நிலைநாட்ட ஐநா பொதுச் செயலாளரின் வேலை திட்டத்துக்கு முழு ஆதரவை வழங்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக பாலஸ்தீன மக்கள் காசா பகுதியில் சிக்கி தவிக்கின்றனர் அந்த மக்களின் துயரத்தை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது அந்த மக்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உணவு எகிப்தில் இருந்து வழங்கப்படுகிறது இஸ்ரேல் பகுதியில் இருந்தும் உணவு வழங்கப்பட வேண்டும் தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் கமாஸ் மோதல் ஒரு பிரச்சனை ஆனால் அந்த போராட்டத்தில் சாதாரண பலஸ்தீன மக்கள் பலைக்கிழாவாக கூடாது எனவே அதை தீர்த்து எகிப்து உள்ளிட்ட அரபு நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்ற நாடுகளுக்கு இந்த சம்மதம் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக அந்த பிரச்சனையை தீர்த்து அந்த பிரதேசங்களில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஐநா சபை பொதுச்செயலாளரின் செயற்பாடுகளுக்கு பூரண ஆதரவை வழங்குவோம் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் பாலஸ்தீன நாடு ஒன்று ஒன்று உருவாக வேண்டும் என்பதையும் குறிப்பிட வேண்டும் என்றார் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு பெண் ஒருவரை கட்டினாய்க்க விமான நிலைய சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவாளர் கைது செய்துள்ளனர் சுமார் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான ஹொக்கென் போதைப் பொருளை மிகவும் நுட்பமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி இரண்டு வயதான இந்தோனேசிய பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த பெண் எத்தியோப்பியாவில் அடிஸ் அபாபாவில் இருந்து ஹட்டார்டோகா ஊடாக இலங்கை வந்துள்ளார் இந்த பெண் ஆங்கில சிறுவர் கதை புத்தகங்களின் அட்டைகளுக்கிடையில் நுட்பமான முறையில் மறைத்து வை நான்காயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி எட்டு கிராம் கொக்கையின் போதை பொருளை கொண்டு வந்துள்ளார் பசிபிக் பெருங்கடல் தென் சீன கடல் பகுதியானது ஒன்றாகும் அந்த பகுதி முழுமையாக சீனா உரிமை கோருகிறது எனவே பிலிப்பைன்ஸ் மலேசியா தாய்வான் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளும் அதற்கு உரிமை கோருகின்றன சர்ச்சைக்குரிய இந்த தென் சீன கடல் பகுதியில் சீனா பிலிப்பைன்ஸ் இடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு வருகின்றது அதன்படி நேற்று அங்குள்ள தாமஸ் பகுதி அருகே பிலிப்பைன்ஸ் கப்பலும் அதனை நோக்கி கடற்படைக்கு சொந்தமான ஒரு விநியோக படகும் சென்று கொண்டிருந்தன அப்போது தங்களது எல்லைக்குள் வந்ததாக கூறி சீன கடற்படை கப்பல்கள் அவற்றின் மீது மோதி தாக்கியுள்ளது இதனால் ஏற்பட்ட செய்தி விவரங்கள் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு பிலிப்பைன்ஸ் ராணுவம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது சிலர் அரசியல் நோக்கம் ஒன்றை அடைத்துக் கொள்வதற்காக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரோ தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் இருந்துள்ளது என்று திடுக்கிடும் தகவலை கத்தோலிக்க பேராயரையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி தேதி நடந்த பிரஸ்தாப குண்டு தாக்குதல் பற்றி ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆதாரம் காட்டி ரவுஹாக்கியும் தெரிவித்திருந்தார் உயிர் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் இந்த நாட்டின் கத்தோலிக்க மத தலைவரான பேராயரை நாங்கள் சென்று சந்தித்திருந்தோம் அப்போதைய அமைச்சர்களான பவுசி ஹபீர்ஹாசிம்

பலஸ்தீன மோதல் என்ற தலைப்பில் பேராசிரியர் ரொஹான் குடரட் என்பவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அதன் தலைப்பு எவ்வாறு பொதுவாக இருந்த போதிலும் அதன் உள்ளடக்க நடுநிலையானதாக இல்லை அவர் பேராசிரியர் என்று கூறிக்கொள்வது தொடர்பில் நாடாளுமன்ற குழு அரையொன்றில் நான் அவருடன் நேரடியாக முரண்பட்டு இருந்தேன் அது வேறொரு விடயம் முன்னர் ஒருபோது அவர் ஜக்ரானை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றி எங்களுக்கு புத்திமதி சொல்ல வந்தார் அவருடைய கட்டுரையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அவர் ஒரு பக்க சார்பாகவே நடந்து கொள்கிறார் இதற்கு ஐஎஸ் தான் பொறுப்பு என்ற அவரது தவறான நிலைப்பாட்டை நிரூபிப்பதற்காக அவர் அபாண்டங்களை கூறி வருகின்றார் என்றார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஒரு கோடி வாக்குகளை பெறுவார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசால அபிவர்த்தனை தெரிவித்தார் இந்த நாட்டை மீட்கக்கூடிய தேசிய தலைவர் உருவாகியுள்ளார் ஐம்பத்தி ஐந்து வருட கால அரசியல் அனுபவம் இருந்தால்தான் நாடு விழுந்த போது அதனை மீட்க முன்னிலையானார் வரிசை ஜுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் அனைவராலும் வீராப்பு பேச முடியும் ஆனால் செய்து காட்டும் பழக்கமே ரணில் விக்ரமசிங்கவிடம் உள்ளது அவர் உலகை வென்ற தலைவர் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டார் எமது தேசிய தலைவர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நூறு லட்சம் வாக்குகளை பெறுவார் இன்று பொய்யுரைப்பது தடி செய்யப்பட்டுள்ளது நாட்டி மீட்கும் திட்டம் இருந்தால் அதனை பாதிட்டு காரியாலயத்தில் ஒப்படைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ஆராய்ச்சி மேம்பாட்டுகளுக்காக பனிரெண்டு வீதம் ஒதுக்கப்படும் என இந்திய பிரதமர் நீரு அறிவித்த போது விமர்சனங்கள் எழுந்தன இன்று இந்தியா அந்த மட்டத்தில் உள்ளது நிலவுக்கு கூட விண்கலம் அனுப்பும் அளவுக்கு முன்னேறியுள்ளது நேரிவிடம் தூர நோக்கு சிந்தனை இருந்தது அதேபோல எமதி தேசிய தலைவரிடம் தூர நோக்கு சிந்தனை இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க என்ற தேசிய தலைவர் இருப்பதனால் எமக்கு எதிர்காலம் காலம் குறித்த அச்சமில்லை என்றார் தென் மாகாணத்தில் நேற்று இரவு முதல் பெய்து கடும் மழை காரணமாக பல பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு அக்குரச தெனியாய முலட்டியா மற்றும் வலஸ் பிரதேச பாடசாலைகளை மூடுவதற்கு பிராந்திய கல்வி பணிப்பாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தென் கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடும் மழை காரணமாக கிரிலிப்பனவில் இருந்து மாத்திரை கொட்டாபால வீதி தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிரிப்பாளன பகுதியில் இருந்து செல்லும் பாதை மண் காரணமாக தடைப்பட்டுள்ளதாகவும் சிறிய வாகனம் கூட அந்த பகுதியினூடாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நெலுவ வீதியையும் தடைப்பட்டுள்ளதுடன் கிராம ஓயா பெருக்கெடுத்து ஓடுவதால் பிடபத்திர பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதேவேளை நில்வளாவ ஆற்றின் மேல் மற்றும் நடுப்பகுதியில் கடுமையான மழை பெய்து வருவதனால் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த மூன்று முதல் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் பின்வரும் பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடியது என்று நிர்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கொட்டாப்புல பிட்பெத்தர பஸ்கொட அகுரஸ அத்துரலைய மலிம்பட திகாகொட மாத்தர மற்றும் தெவினவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் நில்வலா கங்கை கசிவு பாதைக்கு உட்பட்ட தாழ்வான பகுதிகளில் இந்த எச்சரிக்கை பொருந்தும் இது தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்குமாறு நிர்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டு மக்கள் பொருளாதார பாதிப்பு வாழ்க்கை செலவு உயர்வு ஆகிய நெருக்கடிகளினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலைமை மாற்றியமைக்கப்பட வேண்டும் ஜனாதிபதியுடன் எதிர்வரும் வாரம் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தையின் போது விசேட கவனம் செலுத்துவோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்தார் பொருளாதார பாதிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் ஒட்டுமொத்த மக்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலைமை மாற்றியமைக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மக்களுக்கு பயனுடையதாக அமையும் மக்கள் எதிர்கொண்டுள்ள இந்த அவல நிலையை மாற்றியமைக்க வேண்டும் ஜனாதிபதியுடன் எதிர்வரும் வாரம் பே போது இந்த விடியில் கலந்துரையாட உள்ளோம் பொதுச்செனப்பேரமணுவின் முக்கிய அரசியல் தீர்மானங்கள் அடுத்த மாதம் வெளியிடப்படும் தேர்தலுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம் ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரத்தில் கட்சிக்கு எந்தவித முரண்பாடுகளும் கிடையாது நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வேட்பாளரை ஒரே நேரத்தில் களம் இறக்குவோம் என்றார் இஸ்ரேல் கமாஸ் போராளிகளிடையான போர் இரண்டு வாரங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகின்றது காசா மீது தரைவழி தாக்குதலை தொடர இஸ்ரேல் தயாராக உள்ளது இந்த சூழலில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரான் குவைத் லெபானன் சிரியா என பல நாடுகள் செயல்பட ஆரம்பித்துள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் உதவி வழங்கி வருகின்றன இந்த நிலையில் அமெரிக்கா தனது சக்தி வாய்ந்த ஏவுகணை உள்ளிட்ட வான்வழி தாக்குதலை தடுப்பு அமைப்பை இஸ்ரேலுக்கு வழங்க உள்ளது இஸ்ரேலில் ஏற்கனவே ஏவுகணை சுட்டு வீழ்த்தும் டோம்பா பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது போரின் தீவிரத்தை பொறுத்து மேலும் பல ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பும் அமெரிக்கா திட்டமிட்டிருக்கின்றது